ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு புதிய என்ன ஒரு தகவல் பார்க்க இருக்கிறோம்னா, ஆன்லைன்ல ஆதார டாக்குமெண்ட் வந்து எப்படி அப்டேட் பண்றது, உங்களுடைய ஆதார் அப் டு டேட்ல அப்டேட்டடா இருக்குதா, அதனுடைய வேலிட்டியை எப்படி செக் பண்ணலாம், இது குறித்த விரிவான தகவலை தான் இன்னைக்கு நம்ம இந்த காணொலியில பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்தது, என்னோட சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட் போனீங்கன்னா பல்வேறு விடயங்கள் பல்வேறு தொகுப்புகளாக, அதாவது கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராம சபை, ஆர்டிஐ, வருவாய்த்துறை, இன்னும் பத்திரப்பதிவுத்துறை, இப்படி பல்வேறு துறைகள் சம்பந்தமா பல்வேறு காணொலிகள் தொகுப்புகளாக உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்க, என்னுடைய வீடியோக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு ஒன்றா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோ கண்டுக்குள்ள போகலாம். myaadhar.uday.government.in இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கும். எதுக்காக இந்த ஆதாரை அப்டேட் பண்ண சொல்றாங்க அப்படிங்கறத, இது எது ஸ்டார்ட் பண்ணிச்சு, என்ன நியூஸ் கவர்மெண்ட் வெளியிட்டாங்க அதை பார்க்க இருக்கிறோம். கடந்த வருஷம், அதாவது 2022 நவம்பர் மாதம் வந்து திடீர்னு வந்து ஆதார் இந்த அப்டேட் பண்ணாதெல்லாம் செல்லாதுன்னு சொல்லி ஒரு நியூஸ் கணக்கை வதந்தி பிறப்பிச்சு. அப்போ வந்து அவங்க என்ன செய்திகளை குறிப்பிட்டாங்கன்னா, ஆதார் நாங்கள் செல்லாதுன்னு சொல்லலை, ஆனால் ஒவ்வொரு 10 வருடமும் உங்களுடைய அந்த தரவுகளை நீங்கள் அப்டேட்டடாக வைங்க, அது வந்து அரசு வழங்கக்கூடிய சேவைகளை சரியான நபருக்கும் அதில் எளிதாக மக்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கும் மிகவும் உதவும். ஸோ வந்து லாஸ்ட் 10 இயர்ஸாக நீங்கள் எந்த ஒரு சேஞ்சஸும் ஆதாரில் பண்ணாமல் இருக்கீங்க, கைரேகையோ அட்ரஸ் சேஞ்சோ எதுவுமே நீங்கள் பண்ணாமல் இருக்கீங்கன்னா இப்போ கண்டிப்பாக நீங்கள் அதை பண்ணணும். இல்லைன்னா உங்களுடைய ஆதாரம் வந்து வேலிடிட்டி, அதாவது கரண்ட்டு அப்டேட்டட்ல இல்லைன்னு சொல்லி அவங்க அவங்களுடைய சர்வரில் அப்டேட் பண்ணிடுவாங்க. தற்போதைக்கு மார்ச் 14, இன்னும் 4 நாட்கள் மட்டும் இந்த சர்வீஸை இலவசமாக பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஏற்கனவே இதுக்கு வந்து 25 ரூபாய் இதுக்கு சர்வீஸ் சார்ஜ் கணக்காக பண்ணிட்டுருந்தாங்க, ஆனால் தற்போதைக்கு டெம்பரரி பீரியடாக இப்போ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் இதை அலோவ் பண்ணியிருக்காங்க. இந்த பீரியடுக்கு அப்புறம் மேபி இது 50 இருக்கலாம், 100 இருக்கலாம், எவ்வளோ ரூபாய் பண்ணுறாங்கன்னு தெரியல, ஆனால் இந்த டைமுக்குள்ளே நீங்கள் பண்ணுறாங்க இலவசமாக பண்ணிக்கலாம். இந்த டாக்குமெண்ட் அப்டேட் கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஆதார் வேலிட்டியில் இருக்கா இல்லைங்கிறத செக் பண்ணியிருக்கிறோம். இதில் இருக்க செக் ஆதார் வேலிட்டி, அதை கிளிக் பண்ணிடுங்க. உங்களுடைய ஆதார் நம்பரை இதில் டைப் பண்ணுங்க. ஆதார் நம்பர் டைப் பண்ணிட்டு கேப்சா கோடு டைப் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும். அதில் உங்களுடைய ஆதார் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டட், அதாவது நீங்கள் வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட்லாம் அப்டேட்டடில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும். இது நீங்கள் அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் எதுவும் அப்லோட் பண்ணலை, நீங்கள் ஸோ ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டி, ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் வந்து அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லி கீழே பாட்டமில் அவங்க வந்து தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ நம்ம இதை எப்படி அப்டேட் பண்ணலாம் அதை பார்க்க இருக்கிறோம். ஆதாரோடைய அந்த டேஷ்போர்டு வந்துட்டு டாக்குமெண்ட் அப்டேட் அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து அவங்க தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க ஃப்ரீ டில் அண்டில் 14 வரைக்கும் தான். ஓகே, நீ கிளிக் டு சப்மிட் கொடுக்குறீங்க. உங்களுடைய ஆதார் நம்பரை திரும்பவும் டைப் பண்ணி ஓடிபி உள்ள போங்க. உள்ள லாகின் பண்ணியாச்சு. இப்போ லாகின் பண்ண உடனே திரும்ப அகைன் அந்த கண்டிஷன்லாம் சொல்லிட்டு திரும்ப நெக்ஸ்ட் கிளிக் பண்ண சொல்றாங்க. இதுல வந்து எப்படி இது ஒர்க் அவுட் ஆகும், ஃபர்ஸ்ட் வந்து POI ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும், ரெண்டாவது ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் ரிலேட்டடான டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டு அதில் அக்ரி கண்டிஷன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுக்கணும். ஓகே, இதில் வந்து அந்த ஃபைலோட சைஸ் வந்து ஷுட் பி லெஸ் தென் 2 MB, 2 MB கீழே தான் இருக்கணும். JPEG இல்லை PNG இல்லை PDF. முதல்ல சொன்ன மாதிரி ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி டாக்குமெண்ட் வந்து ஃபஸ்ட் அப்லோட் பண்ண போகிறோம். அதில் என்னென்ன டாக்குமெண்ட் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க அதை குறிப்பிட்டிருக்காங்க. டிசபிலிட்டி ஐடென்டி கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், இந்தியன் பாஸ்போர்ட், கிராண்ட் ஃபோட்டோ பாஸ்புக், MGNRG கார்டு, மார்க் ஷீட்டு, மேரேஜ் சர்டிஃபிகேட்டு, பேன் கார்டு, பாஸ்புக்கு, நிறைய விதமான டாக்குமெண்ட் இருக்குது. ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி நீங்கள் தான் அங்கே இருக்குது, ஸ்கூல் டிசி, இப்படி பல்வேறு விதமான ஆவணங்கள் இருக்குது. உங்ககிட்ட இதில் எந்த ஆவணம் இருக்கோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த டாக்குமெண்ட்டை இதில் அப்லோட் கொடுத்துருங்க. அப்லோட் கொடுத்தவொடனே இதில் 100% வந்துடும். அது ஒருவேளை வேண்டாம்னு சொன்னீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டு திரும்ப அகைன் நீங்கள் அப்லோட் கொடுத்துக்கலாம். அடுத்த ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ், அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் சப்போர்ட் பண்ணுறாங்க,
அதுக்கு பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட், அதுபோல் டிசபிலிட்டி எலக்ட்ரிசிட்டி பில், கேஸ் கனெக்ஷன் பில், இந்தியன் பாஸ்போர்ட், கிசான் போட்டா பாஸ்புக், மெடிக்கல் இன்சூரன்ஸ் பாலிசி, எம்ஜிஎன்ஏ ஜாப் கார்டு, மேரேஜ் சர்டிஃபிகேட், பாஸ்புக் வித் ஃபோட்டோ, எனி பப்ளிக் செக்டர் பேங்க் ஃபோட்டோ ஐடி கார்டு, எனிதிங் ப்ரொவைடட் பை கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், ரேஷன் கார்டு, அப்புறம் எஸ்சி எஸ்டி ஓபிசி அந்த சர்டிஃபிகேட்டு, ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க், ஏதாவது போஸ்ட் ஆஃபீஸில் அந்த உங்களுடைய கரண்ட் சிக்னேச்சர் இருக்கக்கூடிய அப்ரூவ் பண்ண டாக்குமெண்ட். ஓகே, இவ்வளோ விதமான டாக்குமெண்ட் இருக்குது. இதையும் ஏதாவது உங்கள்கிட்ட இருக்கக்கூடியதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் வியூ டீட்டெயில் அண்ட் அப்லோட் கொடுங்க. கொடுத்துட்டு கீழே ஐ ஹேர் பை மை கன்சென்ட் இதை அக்ரி கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுக்கணும். இது இந்த 14ஆம் தேதி வரைக்கும் இதில் ஃப்ரீயாக போகும். இதுக்கு முன்னாடி நான் ஒரு டைம் பே பண்ணும்போது பே பண்ணியே அப்லோட் பண்ணேன். இப்போ வந்து ஃப்ரீயாக இருக்குது, இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிவிடுங்க. இது உங்களுக்கு இது முடிஞ்சோன்னா ஒரு நம்பர் வரும், அது எங்கே போய் செக் பண்ணலான்னா டேஷ்போர்ட் போயிட்டு ஆதார் அப்டேட் ஹிஸ்ட்ரி, இந்த லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் வந்து நான் வந்து டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணியிருந்தேன் 17-3ல். அது வந்து எனக்கு ஸ்டேஜ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, நான் பேமெண்ட் பண்ணி தான் அந்த இது அந்த டைம் பண்ணியிருந்தேன். அதுக்கு முன்னாடி ஒரு டைம் ட்ரை பண்ணால் இப்போ எரர் ஆச்சு, இப்போ ஃப்ரீயாக இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணி அப்டேட் பண்ணிக்கிடுங்க. ஆதார் இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதான் ஆன்லைன் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணலாம், அப்புறம் உங்களுடைய ஆதாரை நீங்கள் லாக் அன்லாக் பண்ணிக்கலாம் பயோமெட்ரிக்கு, பிவிசி கார்டு வேணால் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம், எந்த பேங்க் இங்கே இதில் லிங்க் ஆகிருக்கு அதை பார்த்துக்கலாம். இப்படி பல்வேறு விதமான சேவைகளை இந்த ஆதார் வெப்சைட்டில் வழங்குறாங்க. இன்றைக்கி ஆதார் இல்லாமல் எந்த ஒரு அரசு சேவைகளையும் எதுவுமே பெற முடியாத சூழ்நிலை இருக்குது. ஸோ உங்களுடைய ஆதாரை அப்டேட்டில் அப்டேட்டடாக வைத்துக் கொள்ளுங்கள், இந்த இலவச வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.